பார்வையாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில வரவேற்கின்றேன். நிறைவு நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்திலே இந்த அரங்கத்திலே நடைபெற இருக்கின்றன. நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே வந்து இந்த நிறைவு சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் இந்த மேடையின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைவரும் பார்வையாளர்களும் கட்சியுடைய நிர்வாகிகளும் எதிர்புறமாக அமைக்கப்பட்டுள்ள கேலரியிலே அமர்ந்து இந்த நிறைவு நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை விழா குழுவினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே நிற்பதற்கோ நின்று பார்ப்பதற்கோ யாருக்குமே அனுமதி. நம்முடைய அன்பான பார்வையாளர்கள், நம்முடைய அன்பான நிர்வாகிகள் கேலரியுடைய இரண்டு பக்கம் சென்று அமரும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேடை நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது மேடைக்கு யாரெல்லாம் வர வேண்டும் என்பதை அறிவிப்பார்கள். அவர்கள் மட்டும் நிற்காமல் பார்வையாளர் கேலரியிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று, இந்த நிறைவு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உள்ளன. அதற்காக இந்த விழாக்குழுவினர் சிறப்பாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்ட ரீதியிலே அவருடைய அறிவிப்புக்கு இணங்க நாம் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு உற்சாகமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த போட்டியை நடத்தி மாநில அளவிலே மதுரைக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே மீனாட்சி மண்ணிலே நூற்றாண்டை கடந்த வரலாற்று சிறப்புமிக்க மதுரை கல்லூரி வளாகத்திலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சிறப்பாக நடத்தி வருகிறது. அந்த ரீதியிலே முதல் பரிசு பெறுகின்ற குழுவினருக்கு 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்க இருக்கின்றோம். ஒரு சிறப்பான நிறைவு நிகழ்ச்சியை நாம் அனைவருமே காண இருக்கின்றோம். நம்முடைய ஆற்றல் மிகு மாநில தலைவர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த அரங்கத்திற்கு வர இருக்கிறார்கள். நிறைவு போட்டியை அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதன் பின் நிறைவு நிகழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழுவினர்களுக்கு சொல்லுங்க சார், நிக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை, எல்லாரும் கேலரியில போய் உட்காருங்க. நம்முடைய சக தொண்டர்கள் அவர்களுக்கு வேண்டுகோள் இருக்கு, நீங்க உட்காருங்க மேடம். நீங்க செக்யூரிட்டி பணியில் ஈடுபடுறவங்க எல்லாருமே முன்னேறி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பகுதி விழுந்து இரண்டாம் பகுதி ஆரம்பமாகிவிட்டது.
அங்க யார் நிக்காதீங்க, நிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. அங்க நின்று பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது நம்ம யாருக்கும். அதனால நம்முடைய மதிப்புமிக்க பார்வையாளர்கள் உடனே கேலரிக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமே அந்த கேப் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிருங்க சார், கேலரியில் உட்கார சொல்லிருங்க சார். அங்க யாரும் நிக்க வேணாம். அந்த இடத்துல ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு ஒதுக்கப்பட்ட கேலரியில் அமர்ந்து இந்த விளையாட்டு கண்டு கழிக்குமாறு கேட்கிறோம். இந்த வெளியே நிக்கிறவங்களும் இந்த கேலரியில் ஏறி போய் உட்காந்துக்குங்க, அப்புறம் இடம் கிடைக்காது உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி இன்னும் 2 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதனால இடம் இருக்கு. கேலரியில் போய் உட்காந்துருக்கா, எங்க இடம் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துருக்கணும். யாரும் நிக்கிறதுக்கு அனுமதி இல்லைனா
பவுன்சர் ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு முக்கிய குறிப்பு, பவுன்சர் மேடைக்கு முன்பாக வரவும். வைப்ல செக்யூரிட்டியில இருக்காரு, நமக்காக அவர் வந்து ஓபன் கிரவுண்ட்ல வராரு. இங்க இங்க கூட்டம் இருந்ததுன்னா பிரச்சனையாரு. சிஆர்பிஎஃப் ஸ்பெஷலா சொல்ல சொல்லிருக்காங்க, யாரும் இந்த சுத்தி இருக்க கூடாது. எல்லாம் நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிறவங்க, நீங்க அங்க நின்ன போட்டோ அவரால் எடுக்கவே முடியாதுங்க. ஒண்ணு கேலரியில உட்காருங்க, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லுங்க. இங்க நிக்காதீங்க என்ட்ரன்ஸ்ல. நம்ம மாநில பொதுச் செயலாளர் திரு ராமஸ்ரீனிவாசன் அண்ணா அவர்களே பாருங்க, கேலரியில அங்க உட்கார்ந்துருக்காரு. வெளியில நின்னு